ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருந்து பெருகுவதாக. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீதிமொழிகள் 18:12 இப்படி சொல்லுகிறது, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனிதன் வந்து அப்படியே இருமாப்பாக இருந்தான் அப்படின்னா, அப்படி பெருமையாக அப்படி இருந்தான் அப்படின்னா, அடுத்து பின்னாடி என்ன வருது, அழிவு வருகிறது என்பது அதனுடைய அர்த்தம். கிராமங்களில் சொல்லுவாங்க, கேடு வரும் பின்னே மதிக்கெட்டு வரும் முன்னே. இல்லையா? அப்போது அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிற ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ நம்மளை எதிர்த்து நின்னாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து நின்னா அவன் என்ன செய்வான், அவனுடைய நிலை எவ்வளோ பரிதாபம். வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார், தேவன் எதிர்த்து நிற்கிறார். இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம், தான் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியை பார்த்து யாரெல்லாம் பெருமை உடையவர்களோ, யாரெல்லாம் அகந்தையுடையவர்களோ, யாரெல்லாம் ஆணவக்காரர்களோ அவங்களையெல்லாம் பார்த்து 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 என்ன செய்கிறாங்களாம், அடக்குறாங்களாம். வசனம் அப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை ஒரு தாழ்மையில் இருந்தீங்க அப்படின்னா, இருந்தோம் அப்படின்னா, தெய்வ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே, என்கிட்ட பெருமை இருந்தா தயவுசெய்து ஆண்டவரே என்னை மன்னிங்க சொல்லலாமா? கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர், பெருமை உள்ளவர்களுக்கோ நீர் எதிர்த்து நிற்கிறீர். ஆண்டவரே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா, எல்லா இடங்களையும் ஆண்டவரே நாங்களே எங்களை உயர்த்தி கொண்டு ராதப்படிக்கு எங்களை நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த கிருபையை கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களை உயர்த்தி பேசி கொண்டு ராதப்படிக்கு ராஜா, எங்களை நாங்களே மேன்மை பாராட்டி நாங்கள் புத்தியினர்களாகாத படிக்கை ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் உண்மை உயர்த்த ஆண்டவரே. யோவான் ஸ்நானன் சொன்னதைப் போல, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு சொன்னதைப் போல ஆண்டவர் எங்களை நாங்கள் தாழ்த்த, அதனால் உம்மால் உயர்த்தப்பட தகப்பன் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.